திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் கோமாரி நோய் தாக்குதல் காரணமாக 30 மாடுகள் பலியாகின. இதனால் கால்நடை விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேயம் பகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருந்து வரும் நிலையில் கூடுதல் வருமானத்திற்காக கால்நடைகளை அப்பகுதி மக்கள் வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் நத்தக்காடையூர், குட்டப்பாளையம், சாவடிப்பாளையம், பரஞ்சேர்வழி ஆகிய கிராமங்களில் கோமாரி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி 30 கால்நடைகள் இறந்துவிட்டன. ஈரோடு மாவட்டத்தில் கோமாரி நோய் தாக்கி இறந்த மாடுகளை கீழ்ப்பவானி வாய்க்காலில் வீசி செல்வதால் காங்கேயம் பகுதியில் கால்நடைகள் இந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கால்நடை துறை மூலம் தடுப்பூசி போடப்பட்டும் அந்த நோய் தாக்குதல் குறையவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தரமான ஊசி மருந்துகளை பயன்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கால்நடை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாட்டுகளுக்கெல்லாம் பாருங்கள், கிராமத்தில் நிறையா வாட்ச்அப்பை வந்துட்டுருங்க. இதுக்காகலாம் பார்த்தா அரசாங்கம் உதவி பண்ணணும். டாக்டர்லையாக அனுப்பி வந்து அடிக்கடி பார்க்க சொல்லுங்கள். பார்த்துமே சில மாடு இறந்து போச்சு, அதை அரசாங்கம் பார்த்து இன்சூரன்ஸ் போட்டு எதாவது உதவி பண்ணுங்க. கோமாரி நோய் ஒரு தொற்று நோய், நீரில் பரவக்கூடியது. அதே போல் நடப்பு ஆண்டில் கோபி பகுதியில் இந்த நோய் தாக்கியது. இறந்து போன மாடுகளையும் ஆடுகளையும் கீழ்பவானி தலைமை கால்வாயில் தூக்கி எறிந்த காரணத்தால் திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் பரவி தற்போது தமிழ்நாடு முழுவதும் இந்த நோய் பரவல் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அப்படி தவறு செய்தவர்கள் மீது தக்க நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும்.